ஹாய் ஹலோ நமஸ்கார் தோஸ்தோ ஆப்கா நாம்கா ஸ்வாகத்தே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்தி சேனலில் வந்து டாக் சைட் வர்சஸ் ஹேகை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துல களி ஊற்றிட்டு அப்படியே நேரம் இங்கே வந்திருக்கேன். ஸோ வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம பண்ணிடக்கூடாது, ராங் கம்பேரிசன் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பாடத்தை கற்றுட்டு வந்திருக்கேன். சரி ஓகே ஓகே வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தோட டிவி ஸ்பாட் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எல்லாருமே ட்ரெய்லர் 2 சொல்லிட்டுருங்க, ட்ரெய்லர் 2 கிடையாது, இது வந்து ஒரு டிவி ஸ்பாட் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுக்கான ரிவ்யூலாம் நேர்த்தே கொடுத்து முடிச்சிட்டாங்க. செத்து போன பணத்தத்துக்கு இன்றைக்கி எந்த வாழ்த்துறேன் கேட்க வந்தாங்க. இருந்தாலும் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தா என் பழக்கம், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது என் பழக்கம் கிடையாது. ஸோ நான் நிறைய டீட்டெயில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் தென் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி என் வீடியோ லேட்டாக தான் வரும், பட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே நீங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காகவே போயிருக்குது. ஸோ வழக்கமாக எப்போ பார்த்திங்க அப்படின்னா மரம் ரொம்ப கவலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் டிசி யூனிவர்சியா ஓகே ஓகே. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுதந்திர தேவ சிலை கட்டுறாங்க அமெரிக்காவில் சிலையை, அந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ எப்போயுமே பார்த்திங்க அமெரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்க ஒரு ஏரியா. ஸோ நம்ம எப்படி மதுரை வந்து தூங்க ஆரம்பிச்சு சொல்கிறோம், ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டி பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே தூங்குறோம், என்னையும் பார்த்திங்கன்னா லைட்டெலாம் அணைஞ்சிருக்காது, என்றைக்குமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஏரியா. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா லைட் சுத்தமாக அறியாமல் ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ பாதி பேர் இறந்து போயிருந்தாலும் அந்த நாடே சோகத்தில் இருக்கிறத குயிக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா காட்டுறாங்க, தலைவர் ரொம்ப சோகமாக வந்திருக்காப்புல. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நியூ ஹேர் கட்டிங் வேற இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு வாய் உருவம் ஓமா போகுது. இது எனக்கு எதை ஆகப்படுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வேங்காயம் ஒத்தன் நீங்கள் என் தில்லிருந்தா மொத்தமாக வாங்கினேன் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரஜினி சொல்லுவாப்பில், அப்போ பார்த்திங்கன்னா வாய் உருவம் இழுத்துட்டு போகும். ஸோ எனக்கு அந்த சேனி ஆகப்படுது, இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் இருக்குது, யாரும் கோபடாதீங்கப்பா, சும்மா ஒரு காமெடி தான் சொன்னேன் ஓகேங்களா. ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு வேர்டு இருக்குது, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வேர் டு வி கோ நவ் தட் தி ஆர் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கும். ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கே போகிறது, எல்லாருமே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லோரும் இறந்துட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரில அப்படின்றக்கான வருத்தம் பார்த்துக்கான அர்த்தம் இதுதான் நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அப்படியே பின்னாடி பாருங்களேன், பின்னாடி வந்து ஒரு மீட்டிங் நடக்கிற மாதிரி தெரியும் எனக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த முதல் சீன் அவர் கேப்டன் அமெரிக்கா நிற்கிற மாதிரி சொன்ன பார்த்திங்களா, இந்த சீனும் அந்த மீட்டிங் நடக்கிற இடம் ஒரே மாதிரி தெரியுது. மேபி இது கேப்டன் அமெரிக்கா கேப்டன் அமெரிக்கா அந்த கேப்டன் மார்வல் போகிற மீட்டிங்காக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃபீஸ் பார்த்திங்களா, ஸோ எனக்கு அதை பார்க்க அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அவங்களாம் சேர்ந்து ஒன்றா மீட்டிங் போகிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ நான் அப்படி தான் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை தலையான கொஞ்சம் கெத்தாக காட்டியிருக்கானுங்க. போன தடவை பார்த்திங்க அப்படின்னா பசிக்கு செத்து அப்படி சாப்பிட்ற மாதிரி காட்டியிருந்தானுங்க, சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எல்லாத்தையும் இந்த தூர் பையன் தின்னுட்டு போயிட்டான், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்லாம் இது பண்ணியிருந்தாங்க. பட் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அயன்மேன் உள்ள பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி கண்ணில் மாட்டி ஒரு கிளாஸ் மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுவாப்பில், இதே பனியன் இதே மாதிரி ஆர்கலேட்டர் ஒழிச்சிருந்தான் ஃபர்ஸ்ட் அயன்மேன் உள்ள இருக்கும் சேம் அதே மாதிரி தான் பேயும் கட்டியிருக்காங்க. ஸோ தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி ஒரு என்ட்ரிக்கு ரெடி ஆகிட்டாரு அண்ட் தென் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி நம்ம நெபுலா. ஸோ நெபுலா நம்ம ஏற்கனவே போன அவெஞ்சர்ஸ் ஒன் எக்ஸ்பெக்டேஷன் வீடியோ சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோனி ஸ்டார்க் கூட தான் இருக்காங்க, அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுனா தெரியும் அவங்க வந்து ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து அவங்க கையில் இருக்கிற விரல்களை கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்க டோனி ஸ்டார்க் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறக்க கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி டோனி ஸ்டார்க் வந்து இந்த ஷிப்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கும், அதனால் கொடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீன் வச்சு பார்த்திங்க அப்படின்னா உண்மைக்கு ரொம்ப நல்ல சேம், ஏன்னா முதல் ட்ரெய்லர் வந்து எல்லாமே ரொம்ப சேடாக காட்டினதுக்கும் இந்த ட்ரெய்லர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக மார்வல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்க திருப்பி ஒரு உச்சா வந்திருக்கு, ஏன்னா முதல் ட்ரெய்லர் வந்து ரொம்ப சோமாக காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விரக்தியில் இருந்தாங்க. ஆனால் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உற்சாகம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நம்ம ஏற்கனவே நம்ம கெவின் பேஜ் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவனை கொடுத்துருக்க எல்லா சீனும் இந்த படத்தோட முதல் காமன் நேரத்தில் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு கதை என்ன தெரியுமா, நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்களா, இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் வரும், அதை கண்டுக்காதீங்க. ஸோ இப்போதே பார்த்திங்க அப்படின்னா இதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதோட அப்படியே விட்டுறணும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடணும். அதை விட்டு போட்டு கிண்டி கதை இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் போய் நீங்கள் கடைசியில் கோட்டை விட்டுருவீங்க. ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராக்கெட் ரங்கூன், ராக்கெட் ரங்கூன் திறந்த வரை பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பீச் இருக்குது. ஸோ அவர் அண்ட் தென் அவர் போட்டிருக்க சூட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காமிக்ஸோட சூட். ஸோ காமிக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சூட் தான் போட்டுருவோம்ல, அதாவது நம்ம இவர் ஒரு இடத்துல வந்து அரைச்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கேருந்து தப்பிச்சு நம்ம குரூப் கூட சேர்ந்த அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சூட் தான் போட்டுருப்பாரு. ஸோ அதே சூட் வந்து திருப்பி நம்ம குரூப் கொடுத்துருக்காங்க. மேபி இது தயார் பண்ண யாரும் தெரில, மேபி நம்ம உக்காண்டா கூட தயார் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரில. அண்ட் தென் நம்ம தோ, ஸோ அந்த தோறு கூடிய என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பேட் சிம்பிள் மாதிரியே தெரியுது.
மறுபடியும் சொல்றப்பா இது டிசி யூனிவர்ஸ் கிடையாது, இது வந்து நம்ம மார்வல் யூனிவர்ஸ் ஓகேவா. அவர் கையில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரோம் பிரேக் வச்சிருக்காரு. அங்கே நின்றுட்டு பார்க்குற இடம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து தானசை பார்க்க போயிருக்காரா இல்லை தப்பிச்சு போன நம்ம வல்கரியை பார்க்க போயிருக்காரா அப்படின்ட்டு இருந்தீங்க. யாரையும் பார்க்க போல. அவர் பார்த்திங்க அப்படின்னா வகாண்டலாம் இருக்காப்புல, வகாண்டால வந்து எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. ஸோ எங்கேயோ கிளம்பி போக போகிறப்பல, அந்த கிளம்பி போகிறது தான் வெளியே வந்துட்டு இருக்காப்புல, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆண்ட்மேன் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வார் மிஷினோட ஷூட் அப் சீன்ஸ். ஸோ போன ட்ரெயிலர் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வரலை, அவர் ஃபேக் சீன்ஸு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா அவர் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் குவாண்டம் மாதிரி தான் இருக்காரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒரு டைமென்ஷன் நடக்கிற சீனாக சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. அவர் வந்துட்டார் அப்படின்றக்காகவே இந்த ஒரு சீன் வச்சிருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஆண்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்காரு. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்ட் வராத மாதிரியே காட்டிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருந்த மிகப்பெரிய ஹைப்பே பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்மேன் குவாண்டம் மாதிரில மாட்டிட்டாரு என்னாச்சு அப்படின்றத ஒரு பெரிய ஹைப்பாக இருக்குது. பட் ஆண்ட் பண்ணி வந்துட்டாருன்னு காட்டும்போது எப்படி வந்துட்டார் அப்படின்றது இன்னும் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்வல் உரத்தில் மாட்டானுங்க. ஏன்னா ஆண்ட்மேன் வந்துட்டாரு அப்படின்னு காட்டினதுக்கும் அதுக்கடுத்து ஒரு ஷார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா ப்ரூஸ் பேனர் இவங்கெல்லாம் நடந்து வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இடையில ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ குவாண்டம் ராவல் வந்து மேபி பாத்தீங்க அப்படின்னா கேப்டன் மார்வல் அண்ட் தென் ஸ்காட்லாங் வழி வந்திருக்கலாம். அந்த இடத்துல இருக்கிற கேப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் மார்வல் கூட கேப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க எடிட் பண்ணுவது பக்காவே எடிட் பண்ணிருக்கானுங்க, நல்ல விஷயம் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடாசா ரோமனோ. ஸோ பிளாக் விடோ பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங் ட்ரெயினில் இருக்காங்க. அந்த தென் அவங்க ஹேர்லாம் மாறி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது அவஞ்சர்ஸ் ஹெட் வாட்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஷூட்டிங் ட்ரெயின் எடுத்திருக்காங்க. எனக்கு ஹேர்லாம் மாறி இருக்குது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது நம்ம இடம்னு தெரியல, வேற எங்கேயோ நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அப்படி இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றா நடந்து போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த நடந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடியும் பின்னாடியும் நிறைய கேப் இருக்கும். ஸோ வேற யாரோ சூப்பர் ஹீரோஸ் அந்த இடத்துல இருக்காங்க, நமக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல எடிட்டிங்லாம் மறைச்சிட்டு இப்போ நம்ம ட்ரெய்லர் நமக்கு யார் யார் காட்டினாங்களோ அவங்க மாதிரி இருக்கு, அவங்க மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்து முக்கியமான விஷயம் வந்து என்ன நம்ம நடச்ச வந்து ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்காங்க. அண்ட் தென் நிறைய இடத்த மறைச்சிட்டு நமக்கு கம்மியான விஷயங்கள் மட்டும் காட்டியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம ரோனிங் அல்லது ஹாகை. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரோனினா இருக்க மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் இந்த ட்ரெய்லர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாகையை மாட்டுக்க இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நடச்சா போய் நம்ம ட்ரெயின் பேட்டர்ன் மீட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டான் நம்ம இதில் இருக்க சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறது ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு இப்படி ஆச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து பார்த்தேன் அப்படின்னா உடனே நான் மாறினே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ட்ரை பண்ணாரு. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹாக்கை சீனாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட அம்பலம் அப்படி இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தென் இந்த படத்தில் நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லியாச்சு. இதில் முக்கியமான சீன் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் முதல் 15 நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இவங்க பிளான்லாம் போட்டுருவாங்க. ஏன்னா வெளியே வந்த ஸ்பாட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளானோட வந்திருக்காரு. இந்த மாதிரி பிளான் பண்ணால் இந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி போனால் பக்காவாக இருக்கும் ஒரு பிளானோட வந்திருக்காப்புல அதை நம்ம கேப்டன் மாதிரியும் அவன் ஏற்றுட்டு ஒரு புதிய ப்ரிப்பரேஷனோட தயாராகிறாங்க. ஸோ அதை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது அந்த வீடியோ நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப்லேருந்து இருக்குது, தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் வந்து கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.